ஹலோ ஹாய் வணக்கம், வெல்கம் டு ராம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பிஸ்கெட்கான ரெசிபி. ஸோ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு பொடிச்சு சர்க்கரை, ஒரு டேபிள் டீஸ்பூன் அளவுக்கான நெய் தேவைப்படும். ஸோ இது இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் நீங்கள் இந்த கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு ஹாஃப் கப் சர்க்கரை பவுடர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கான நெய் யூஸ் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்து விட்டுடுங்க. அது பிடிச்சு பார்க்கும்போது மாவு இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. ஸோ இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயை எடுத்துகிட்டு நல்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் விடுங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போது கவுண்டர் டாப்பில் கொஞ்சம் மாவு போட்டுட்டு அதில் இந்த பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா மாவு, அதை நல்லா வச்சு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது இவ்வளோ திக்காக இருந்தால் போதும். ஸோ இப்போ இதை நீங்கள் குக்கி கட்டர்ஸ் இருந்தால் குக்கி கட்டர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எதனா ஒரு மூடியை வச்சு உங்களுக்கு வேணுன்ற ஷேப்பில் நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாவு இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இவ்வளோ திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ மறுபடியும் அந்த மாவு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தூவணுமா. இப்போ அந்த மாவை வச்சு நீங்கள் மறுபடியும் அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஷேப் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் மாவு கூட வேஸ்ட் ஆகாதுங்க. நீங்கள் அதை மறுபடியும் ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஷேப் வேணுமோ அதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் நீங்கள் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லோரும் ஒரு 2 நிமிஷம் பக்கம் வேகட்டும். இப்போ இதை திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு 2 பக்கமும் ஒரு 2 நிமிஷம் பக்கம் வேகட்டும். 2 நிமிஷம் பக்கம். அதுக்கப்புறமா இதை நீங்கள் ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே போல் எல்லா பிஸ்கெட்ஸையும் நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லா பிஸ்கெட்ஸும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இது ஒன்று ஒன்றா வறுக்கணும் அப்படின்னு இல்லை, எல்லா நிறைய ஒரு 4-5 ஒரே டைமில் போட்டு நீங்கள் இதை பொறிச்சு எடுக்கலாம். ஸோ இது பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இது நல்லா ஆறணும். நல்லா ஆறுச்சுன்னா நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் 1 மாதம் வரைக்கும் கூட இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இது குழந்தைங்களுக்கான செம்ம ஈஸியான ஒரு ரெசிபி. ஸோ இது சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.